ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சு வந்துகிட்டு இருந்த விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி தற்போது கடைசியா விளையாண்ட 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்ற பிறகு பேட்டி எடுத்திருக்க ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி, நாங்க பிளே ஆஃப் குள்ள போவோமா அப்படின்றத பத்தி தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த போட்டியில ஆர்சிபி மற்றும் கேகேஆர் இந்த 2 அணிகள் வந்து மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி மற்றும் ஆல்ரவுண்டர் மொயின் அலி இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா அந்த அணி 20 ஓவர் முடிவுல 213 ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க. இதுல அதிகபட்சமா விராட் கோலி 100 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு 214 ரன்களை அடித்தால் வெற்றி அப்படின்னு கடினமான இலக்கை நோக்கி கிளம்புறாங்க. கொல்கத்தா அணியின் துவக்க வீரர்கள் ஏமாற்றம் அளித்தாலும் கூட அந்த அணியின் நடுகலை வீரர்களான ரித்திஷ் ராணா மற்றும் ஆண்ட்ரே ரசல் இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா வெற்றிக்கு ரொம்பவே அருகில வந்து 10 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டி எழுத்துல ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போட்டியில வெற்றி பெற்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் 9 போட்டிகள்ல விளையாடி 2 போட்டிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கோம், இருந்தாலும் மீதம் இருக்கிற 5 போட்டிகள்லயும் நாங்க வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா 14 புள்ளிகளோடு பிளே ஆஃப் குள்ள போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க செய்வோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களோட அணியோட பலவீனம் என்ன அப்படின்னா அது வந்து கடைசி கட்ட பந்து வீச்சுதான், இந்த ஆட்டத்தில் நாங்க அதை சரியா செய்யல அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் எங்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் வந்து இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதே போல அதிரடி ஆட்டக்காரன ஏபிடி வில்லியர்ஸ் மீண்டும் அடுத்த போட்டியில அணியில இணைஞ்சிருவாரு, அதன் பிறகு எங்களோட அணி இன்னுமே வலுவாகிவிடும். அதனால மீதம் இருக்கிற 5 போட்டிகள்ல கண்டிப்பா நாங்க வெற்றி பெற முயற்சித்து பிளே ஆஃப் குள்ள போறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே போல விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி தன்னோட அடுத்த லீக் ஆட்டத்துல சிஎஸ்கே அணியை வந்து எதிர்கொள்ள போறாங்க. இது பத்தி பேசியிருக்கிற விராட் கோலி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ரொம்பவே ஒரு பலமான அணியா சிஎஸ்கே அணி வளம் வந்துட்டு இருக்காங்க. நாங்க இருக்கிற 5 போட்டிகள்ல வெற்றி பெற்றால் மட்டுமே நாங்க வந்து பிளே ஆஃப் குள்ள போக முடியும், அப்படி இருக்கும்போது நாங்க அடுத்த போட்டியில சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள போறோம், இது வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டி, இந்த போட்டியில மட்டும் நாங்க சிஎஸ்கே அணியை வென்றுட்டோம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு மேலும் சில தன்னம்பிக்கையை அளிக்கும், அதன் மூலமா அடுத்து இருக்கிற போட்டியை ரொம்பவே உறுதுணையை நாங்க வந்து எதிர்கொள்வோம், அதனால சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியை கண்டிப்பா நாங்க வென்றே தீர்வோம் அப்படின்னு விராட் கோலி வந்து சவால் விட்டுருக்காரு. இதனால இந்த 2 அணிகள் மோதுற போட்டி வந்து ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இந்த போட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மீதம் இருக்கிற 5 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றி பெறுது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இருந்தாலும் கூட விராட் கோலி சொல்ற மாதிரி அவங்க வந்து வெற்றி பெறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.